சரிம்மா, இப்ப வந்து ஃபோர் நைட்ஸ் கேம் வந்து ரயில் ஓபன் போற மாதிரி இருக்கு சரிங்களா? ஓகே சார். சரி, நோட்டேஷன்ஸ் வந்து எழுதுறீங்களா? நெக்ஸ்ட் கேம் எழுதுறேன் சார். சரி, நெக்ஸ்ட் கேம் எழுதுறேன் சார். இல்ல இல்ல வேணாமா, இப்ப நம்ம வெச்சிருக்கதே ரேபிட் ஆஃப் an hour தான் இந்த கேம். ஒரு நம்ம முதல் நேத்து கேம் மொத்தமா அனலைசிஸ் முடிக்கவே சரியா இதா இருந்துச்சு, அதனால நோட்டேஷன் 5 பூரா ஆயிருக்கு. நோட்டேஷன் கேங்க சென் எழுதி இருந்தேன். இங்க பக்கல ஒயிட் பிளாக் இப்போ லெஃப்ட் வந்து ஒயிட், ரைட் வந்து பிளாக். ஓகே, ஸ்கேல் சரியா எழுதுறாரா அப்படின்றது மட்டும் கொஞ்சம் பாருங்க. E4 white. சரி, ஓகே. E5 black. F3 C6 black. C3 white. F6 black. BB5 white. E6. BXC6. அதுன கேபிடல் ஸ்மால் லெட்டர்னு மாறி மாறி வருது. என்னது அது? வந்து பான் மூமென்ட்க்கு ஸ்மால் லெட்டர்மா, பான் மூமென்ட்க்கு தனியா. நான் பேசுறது கேக்குதுலமா? நான் பேசுறது கேக்குது இல்லப்பா ஹரி? கேக்குதுங்களா? கேக்குது. சரி, பானுக்கு வந்து கேப்ஸ்ல நோட்டேஷனை வந்து ஸ்டேட் பண்ணனும் அவசியம் இல்லமா. ஓகே ஓகே ஓகே. இது பீப்புக்கு மட்டும்தான் கேபிட்டல். பி ஃபார் பிஷப், கே ஃபார் நைட், கே ஃபார் கிங், க்யூ ஃபார் குயின், ஆர் ஃபார் ரூக். ஆமா, ரூக். ஆமா. ஓகே சார். சார், அன்னைக்கு மெசேஜ்ல வந்து இன்னைக்கு இந்த கிளாஸ் ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தமிழ்ல போட்டுறீங்களே சார், அதோட விரிவாக்கம் என்ன சார், ஃபுல் ஃபார்ம் என்னங்க சார்? எந்த கிளாஸ், எந்த வகுப்புமா சார்? செஸ்ட் கிளாஸ் வந்து தமிழ்ல போட்டுருந்தீங்களே கா விளையாட்டோட முழு விரிவாக்கமே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இன்னைக்கு சர்வதேச அளவுல ரஷ்யா பல நாடுகள் மேல இருக்கு. சர்வதேச சதுரங்க மையம், அதுக்கப்புறமேட்டு இன்டர்நேஷனல் செஸ் கிளப் எல்லாம் பாத்தீங்கன்னா மாஸ்கோல எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப நீங்க இங்க இந்தியா அளவுல பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டை முதல் முதல் உருவாக்குனது இது பண்ணப்பட்டதே வந்து தமிழர்கள் தான். ஏன்னா இது அபேதமயப்படுத்தி பாத்தீங்க அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய யானைகள் வந்து உலகத்திலேயே தமிழ்நாட்டுல இருந்துதான் போன வரலாறுகள் வந்து இருக்கு. அதாவது வேற நாடுகள்லயே இல்ல. அப்ப இந்த விளையாட்டோட துவக்கம் அப்படின்றதும் பாத்தீங்கன்னா, நான் அதை வந்து பதிவு பண்ணிருக்கேன் ஏற்கனவே. அதாவது சதுரங்க விளையாட்டின் வரலாறுன்னு போட்டீங்கன்னா வரும், தளத்துல பதிவு பண்ணிருக்கோம் எப்படி இந்த விளையாட்டு உருவாச்சு அப்படிங்கறதும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப இன்னைக்கு சர்வதேச அளவுல இப்ப இங்க A to H இருக்கிறதையும் பாத்தீங்கன்னாலும், அதே மாதிரி 1 to 8 இருக்கிறத பாத்தீங்கன்னா, தமிழ் எண்கள் மொரிஷியஸ் பல நாடுகளோட தாள்கள்ல இருக்கு. அது இங்க வந்து தமிழ் எண்கள் பெரிய அளவுல பயன்படுத்தப்படல. ஆனா தமிழ் எண்கள்ல இருந்துதான் இப்ப இங்க நம்ம இருக்கிற ஆல்பா நியூமரிக்கும் சரி, அதுக்கப்புறம் நீங்க IMDb அந்த மாதிரி தளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, தமிழ்ல எழுதும் போது அவங்க வந்து அந்த ஸ்கிரிப்ட வந்து ஏத்துக்காம இத இந்த A to H அவங்க வந்து சொல்றத வந்து லாட்டின் லெட்டர்ஸ் அதுல எழுதுங்க அப்படின்னா சொல்றாங்க. லாட்டின் தான் ஆங்கிலம் வந்து உருவாகி வந்ததை அவங்க தெளிவா உணர்றாங்க. ஆனா இப்ப சர்வதேச அளவுல இந்த குறியீடுகளை தான் வச்சிருக்கிறாங்க. அதனால நாம வந்து இதுல வந்து இப்போதைக்கு பழகிட்டோம்னா, அதுக்கப்புறம் அது தமிழ்ல எப்படி எழுதுறது, தமிழ்ல எப்படி எல்லா குறியீடுகளும்
எழுதுதுன்றத வந்து நான் குறிப்பிட்டு இருக்கேமா, அது அதுக்கப்புறமா வேணா பழகிக்கலாம். அதான் இதுல வந்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்ப எடுத்த உடனே இப்ப 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 யானைக்கு வந்து யான்ற குறியீடை பயன்படுத்துறோம், ராஜாக்கு வந்து ரான்ற குறியீடை பயன்படுத்துறோம்னா அத அந்த குழப்பங்கள் வராம தெளிவா எழுதுற மாதிரி இருக்கிறதா வரணுமா? எண்களும் அதே மாதிரி எண்களும் பழகணும். தமிழ் எண்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு வந்து கா எழுத்து தமிழ் எழுத்து கா மாதிரியே இருக்கும், அதுதான் ஒண்ணு. ஓகே, வந்து அந்த தமிழ் எண்களை பயன்படுத்துறதும் அப்படியே இருக்கும். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இணைய வழியில நம்ம பண்றது கொடுது கொஞ்சம் சங்கடமா இருக்குமா? ஏன்னா இங்க ஒரு நொட்டேஷன் வருது, இங்க வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்ல நொட்டேஷன் இந்த நொட்டேஷன் காட்டுறாங்க, அப்ப நாம வந்து தமிழ்ல இருக்கிற அந்த நொட்டேஷன் எழுதுறதையும் அதுக்கப்புறம் பின்னாடி அதை ஒரு ஆய்வு கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறது, போட்டிக்கு போகும்போது போயிட்டு வர்றது எழுதுறத பாக்குறதுமோ நம்ம வந்து இதுல வந்து தெளிவான அளவுல முழுமையா தேர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்க்கும் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கு. ஆனா தமிழ்ல அது பயன்பாட்டுல பெரிய அறிவுசார் சொத்துரிமை சட்டம்னு இருக்கு, அதை வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கிறவங்க கொண்டு வந்தவங்க எல்லாமே இருக்காங்க. ஆனா வந்து முழுமையா தமிழ் மயப்படுத்துறதும் இப்ப சட்ட ரீதியா இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வரதும் ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்குமா? அதனாலதான் முதல்ல ஆங்கிலத்துல எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாம வந்து அதுல நல்லா தேர்ச்சி அடைஞ்சிட்டோம்னா தமிழ்ல வந்து நம்ம அடுத்தது வந்து கொண்டு வரலாம் செய்யலாம. இப்ப நீங்க ஏன்னா கேஸ் லாஸ் சரி எதுவா எல்லாமே ஆங்கிலத்துல இருக்கிற அளவுலதான் இன்னைக்கு நிலைமை நமக்கு இருக்கு. அதை நல்லா முதல்ல உள்வாங்கி தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்ப கண்ணை மூடிட்டு ஸ்கொயர் வைஸும் நொட்டேஷன் வைஸும் எழுதுறதுல இருந்து பழகுறதுல இருந்து எல்லாமே பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது தமிழ் மயப்படுத்துறதுலாம் நம்ம ரெண்டாவது பண்ணலாம். ஓகே சார், ஓகே சார். யோசிச்சு விளையாடு, அவசரப்படாத, யோசிச்சு விளையாடு. மீன் பண்ண நம்ம எப்படி பார்த்தோம்னா இருக்க நைட் வந்து ஈகோல இருக்க பானுக்கு சப்போர்ட் இல்லாத இருக்கும் போது நம்ம பார்த்தோம், சப்போர்ட் இல்லாம இருக்கும் போது இந்த இதே பொசிஷன் பார்த்தோம். இப்ப சப்போர்ட்டோட இருக்கிற மாதிரி இருக்கிறதுல பாக்குறோம், அவ்வளவுதான். சரிங்களா? சரிமா, விளையாடுங்க. இதுல இன்னைக்கு நம்ம வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே பார்த்த மாதிரிதான், அதாவது சென்டர் கண்ட்ரோல் பார்க்க போறோம் நம்ம, அப்புறம் ஓபனிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பாக்குறோம், அதுக்கப்புறம் வந்து முக்கியமா வந்து ஹரி கவனிக்கிறீங்களா அதை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப்பிங் ஆஃப் இனிஷியல் குயின் செக்மேட்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே சார். சரிம்மா, விளையாடு.
சரி ஒரு ஒன் மோ பிகினர்ஸ் பசில் பிளாக் டு மூவ் செக்மேட் இன் மூவ் சொல்லுங்க சார் குயின் வந்து எஃப் 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 2 ஆ குயின் எஃப் 2 தான் அப்ப என்னன்னா அத தான் வந்து பார்க்கணும் சரிங்களா இந்த 5th ரோ தான் உங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லியாச்சு 5th ரோ 5th ரோ 4th ரோ வரைக்கும் தான் ரோ வரைக்கும் தான் உங்க எல்லை பகுதி நம்ம பார்த்தோம் வர வர நைட் மொத்த திருப்பி அனுப்புறதுக்கான இதை தான் வந்து பண்ணணும் சரிங்களா இப்ப அங்க திருப்பி அனுப்புறதுக்கான இதை வந்து பண்ண முடியாத ஒரு சூழலோ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா நம்ம ரெண்டாவது புல்லட் பாயிண்ட் என்ன எழுதணும் முதல் புல்லட் பாயிண்ட் மோட் ஆஃப் த கேம் டு கேப்சர் த கிங்னு எழுதணும் அப்புறம் ரெண்டாவது புல்லட் பாயிண்ட் என்ன எழுதணும் கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு பான்ஸ் ஆஸ் யூ கிவ் டு த குயின் எழுதுனீங்க சரிங்களா அப்ப அதுக்கான பொருள் என்னது ராணிக்கு விளையாட்டுல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவம் கவனம் வந்து சிப்பாய்க்கும் கொடுக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா அப்ப வந்து ஈசிப்ட் அப்படிங்கறத வந்து விளையாடக்கூடாது ஏன் ஈசிப்ட்ன்றத விளையாடக்கூடாது செக்மேட் பிளாக் டு பிளே செக்மேட் இன் மூவ் அப்படிங்கறது ஒரு அந்த ஒரு இது ஒரு பக்கம் இருந்துச்சுனாலும் ஈசிப்ட்ன்ற மூவ் வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கா ஈசிப்ட்ன்ற பான் இந்த சிப்பாய்க்கு வந்து யாராவது கூட பாதுகாப்பு இருக்காங்களா யாருமே இல்ல இல்ல அப்ப வந்து சும்மாவே ஈசிப்ட் ஆடினா இங்க நான் வந்து என்ன பண்ணலாம் பிஇ சிக்ஸ் அடிக்கலாம் ராஜாவை பாதுகாக்கிறது விளையாட்டோட நோக்கமே அப்ப வந்து என்ன பண்ணும் என்ன 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 விளையாடுவேன்னா பிஇ சிக்ஸ் நான் வந்து விளையாடலாம் சரிங்களா அப்ப வந்து என்னோட இந்த மூணு சிப்பாயும் ஒன்னா இருக்கிறாங்க நீங்க 300 படம் பாத்தீங்களா 300 படம் பாத்தீங்களா சண்டைக்கு போவாங்க சரிங்களா அந்த மாதிரி பல வீரர்கள் நம்ம தமிழ்நாட்டிலயும் இருந்தாங்க தமிழர்கள்லயும் நிறைய அந்த மாதிரி வீரம் தெரிந்த இது இருந்துச்சு அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் முன்னாடி ஒரு வரலாறு பேசும்போது எப்படி இத தமிழ்ல எழுதுறது அப்படிங்கறது பார்த்த அதே நேரத்துல அலெக்சாண்டர்ல வந்து தோக்கடிச்சது வந்து போரஸ்ன்னு வரலாறுல எழுதப்பட்டுவோம் சரிங்களா ஆனா அதோட அவரோட இயற்பெயர் வந்து புருஷோத்தம சோழன் சரிங்களா அந்த மாதிரி வந்து நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகள்லாம் இருக்கு அதை வந்து நம்ம அப்புறமா மீட்டு எடுப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு ஒரு சரி அதாவது எப்படின்னா மொத்த 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 பேரையும் வந்து ஒன்னா ஒரு படை வீரர்கள் மாதிரிதான் கொண்டு வரணும் தனித்தனியால அனுப்பக்கூடாது பீஸ் எல்லாம் வந்து தனித்தனியா ஹேங் ஆகிட்டு இருக்க கூடாது சப்போர்ட்லதான் இருக்கணும் வேற ஒரு சிப்பாயோ இல்லைன்னா ஒரு மந்திரியோ இல்ல ஒரு ராணியோ ஏதோ ஒரு ஒன்னதோட பாதுகாப்புல தான் இன்னொன்னு ஒண்ணு இருக்கணும் சரிங்களா அப்படி தனித்தனியா இருக்கக்கூடாது இப்ப இங்க NG4 ஆடினா கூட இங்க பிஷப் இருக்கு BC8 இருக்க பிஷப்பால NG4 இருக்க நைட்டுக்கு சப்போர்ட் இருக்கு சரிங்களா அதனாலதான் நான் அங்க ஆடுறேன் அங்க கொண்டு வரேன் அப்ப நீங்க இந்த NF3 இருக்க நைட் எங்கேயாவது எடுத்தீங்கன்னா கூட எடுத்தீங்க இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா கூட இந்த ராணியால இந்த குதிரை வந்து போயிடாது ஏன்னா இருக்க பிஷப்பால எனக்கு இந்த குதிரைக்கு வந்து சப்போர்ட் இருக்கு சரிங்களா அந்த மாதிரி பீசஸ் வந்து அங்கங்க தனியா நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது பாதுகாப்போட இருக்கிற மாதிரி இருக்கிறதோட தான் நீங்க வந்து வைக்கணும் தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கிறதோட தனியா இருக்கிறத இருக்கிறதோட வைக்க கூடாது சரிங்களா புரிஞ்சுதா புரிஞ்சு சார் சரி இப்ப வந்து இப்ப இந்த பான் மூவ் வந்து பார்த்தோம் இப்ப இந்த பான் மூவ் வந்து செக்மேட்டா வந்து பார்த்தோம் இல்லீங்களா ஆமா சார் E6 ஆனா செக் அப்ப E6 ஆனா செக்மேட்ன்றதை தவிர்க்கிறது கிங்க கேப்சர் ஆகிறதை தவிர்க்கிறது தான் நோக்கம் அப்ப வந்து கிங்க கேப்சர் ஆகிறதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல வந்து நம்ம பாக்குற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஸ்டாப்பிங் ஆஃப் இனிஷியல் குயின் செக்மேட்ஸ் தான் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இனிஷியல் குயின் செக்மேட் இனிஷியல் இங்க பாருங்க இதுல மின்சக்தி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு சரிங்களா நான் மின்னேற்றில போட்டு என்ன பார்க்க முடியலன்னா பரவாயில்ல நான் மின்னேற்றில போடுவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் அப்ப வந்து பேசுறத வந்து தெளிவா கேக்குதான்னு மட்டும் சொல்லுங்க சரியா ஓகே சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்ப
இருங்க நான் வெச்சிக்கிறேன் நான் பேசறது தெளிவா கேக்குதான்னு சொல்லுங்க தெளிவா கேக்குதாமா கேக்குது சரிமா சரி நான் பேசுறது தெளிவா கேக்குதுல கேக்குது சார் சரிமா இப்ப பாருங்க அப்ப நம்ம என்ன வந்து எதை வந்து பார்த்தோம் அதாவது என்ன ஆகும் அப்படிங்கறத பார்த்தோம் அப்ப ஈசிக்கார்டுனா இது வந்து இப்ப நம்ம பாக்குது ஒரு பிஷப் ஒரு 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 குவீன் நைட் செக்மேட் தான் பார்த்தோம் இப்ப QF2ன்றது ஒரு குவீன் அண்ட் நைட் செக்மேட் குவீன் வந்து நைட் சப்போர்ட்ல இருக்கு செக்மேட் சரிங்களா அப்ப செக்மேட்டை தவிர்க்கிறதுக்கு நாம என்ன பண்றது என்ன பண்ணா செக்மேட் தவிர்க்கலாம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் சார் கிங்க வந்து F1 ல நகத்துறான் எப்படி கிங்க F1 ல நகத்தனால செக்மேட் தவிர்க்க முடியாது தடுக்க முடியாது அதே மாதிரி QF2 செக்மேட் தானே என்ன பண்ணா தடுக்கலாம் சார் கிராஷிங் சரி அது ஒரு அது ஒரு அது 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 வந்து ஒரு வாய்ப்பு கேன்சல் பண்ணா அப்ப கேன்சல் பண்ணா என்ன நடக்குது அதாவது கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுது கேன்சல் நோட்டேஷன் ஓகோ இப்ப கேன்சல் பண்றீங்க கேன்சல் பண்ண உடனே என்ன ஆகுது பாத்தீங்கன்னா F2 ல இருக்கிற பான் F2 ல இருக்கிற சிப்பாய்க்கு வந்து ஏற்கனவே ஒரே ஒரு சப்போர்ட் தான் இருந்துச்சு சப்போர்ட் அட்டாக் வந்து எப்பயுமே கணக்கு வந்து சரியா பாத்துக்கணும் சப்போர்ட் அட்டாக்னா எப்படி சொல்றதுன்னா இப்ப நான் என்ன பண்ணேன் NG4 ஆன உடனே F2 ல இருக்கிற பானுக்கு வந்து ஏற்கனவே குயின் A7 ல இருக்கிற பிளாக் குயின் மூலமா அட்டாக் இருக்கு அதாவது F2 ல இருக்கிற சிப்பாய்க்கு சரிங்களா F2 ல இருக்கிற பானுக்கு QA7 ல இருக்கிற குயின் மூலமா ஏற்கனவே ஒரு அட்டாக் இருக்கு இருக்கா ஆமா சார் அப்ப ஏற்கனவே இருக்கிற ஒரு அட்டாக்ல இருக்கிற ஒரு பான இன்னொரு ஒரு அட்டாக் நான் கொடுக்குறேன் அதாவது NG4 ஆடி அந்த நைட் மூலமா இன்னொரு ஒரு அட்டாக் நான் கொடுக்குறேன் அப்ப அந்த பானுக்கு வந்து ரெண்டு அட்டாக் இருக்கு அந்த பான் மேல ரெண்டு அட்டாக் இருக்கு ஒரே ஒரு சப்போர்ட் தான் இருக்கு அதனாலதான் அங்க செக்மேட் ஆகுது ரெண்டு அட்டாக் இருக்கு NG4 ஆன உடனே எப்பயுமே நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான் கவனம் வந்து முழுக்க முழுக்க அந்த 64 கட்டத்திலயே வைக்கணும் அந்த 64 கட்டத்திலயே ஒவ்வொரு கட்டத்திலயுமே என்ன நடக்குதுன்ற ஞாபகம் இருக்கணும் 64 கட்டமும் மனசுலயும் இருக்கணும் சரிங்களா அது நொட்டேஷன் வைஸ் ஞாபகம் வச்சுக்கணும் சரி நொட்டேஷன் இல்லாம ஞாபகம் வச்சுக்கணும் சரி சரிங்களா எந்த கட்டத்துல எது இருக்கு அது அதுக்கு முன்னாடி எப்படி பாக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு நகர்வும் எதுக்காக செய்யறோம் நீங்க ஒரு நகர்வு நான் ஒரு நகர்வு பண்றேன் நீங்க ஒரு நகர்வு பண்றீங்க அதாவது நான் ஒண்ணு பண்றேன் நீங்க ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படின்னு இல்லாம நான் எதுக்கு இதை விளையாடுறேன் அதுக்கு நீங்க என்ன விளையாடுறீங்க சரியான கவுண்டர் அட்டாக் என்னது இப்ப நான் அட்டாக் பண்றேன்னா அந்த அட்டாக்குக்கான டிஃபென்ஸ் என்னது நான் டிஃபெண்ட் பண்றேன் அப்படின்னா தகுந்த அட்டாக் என்னது இப்ப நான் டிஃபென்சிவா ஆடிட்டு இருக்கேன்னா உன்ன எப்படி வந்து அட்டாக் பண்ணலாம் இப்ப நீங்க டிஃபென்சிவா ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் உன்ன எப்படி அட்டாக் பண்ணலாம் சரிங்களா அந்த அட்டாக் டிஃபென்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து அதாவது ஹேண்ட் இன் ஹேண்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கையோட கை சேர்த்து கொண்டு போகணும் எப்பெல்லாம் முடியுமோ அப்ப அட்டாக் பண்ணும் அதே நேரத்துல எப்பெல்லாம் முடியுமோ அதே அளவுக்கு டிஃபெண்டும் பண்ணும் சரிங்களா அப்ப நான் அட்டாக் பண்றேன் NG4 வந்து அட்டாக் நான் NG4 வந்து அட்டாக் பண்றேன் NG4 நைட் கொண்டு வந்துட்டேன் NG4 வந்த நைட் வந்து F2 ல இருக்கிற பானை வந்து அட்டாக் பண்ணுது அப்ப F2 ல இருக்கிற பானுக்கு ஒரே ஒரு சப்போர்ட் தான் இருக்கு அந்த கிங் E1 ல இருக்கிற கிங் மட்டும்தான் சப்போர்ட்ல இருக்கு சரிங்களா புரியுதா அப்ப நீங்க சொல்ற மாதிரி கேன்சல் பண்ணவுடனே என்ன ஆகுது ரூட் வந்து F1க்கு வந்துருது அப்ப கிங் G1 ல இருக்கிற G1 ல இருக்கிற ஒயிட் கிங் மூலமாகவும் ரூக் F1 ல இருக்கிற ஒயிட் ரூக் மூலமாகவும் அந்த பானுக்கு வந்து ரெண்டு சப்போர்ட் வந்துருது அப்ப அதனால செக்மேட் தவிர்க்கப்பட்டுருது சரிங்களா அதே மாதிரி அந்த பானுக்கு இன்னொரு ஒரு சப்போர்ட் கொடுத்து அந்த செக்மேட்டை தவிர்க்கணும்னா எப்படி தவிர்ப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம் சார் குயின் வந்து E2 ல அவ்வளவுதான் அதான் இதான் ஸ்ட்ராட்டஜி சரிங்களா இதுதான் வந்து இப்படிதான் செக்மேட்டை வந்து செக்மேட்டை தவிர்க்கணும் அதாவது ஆரம்பத்துல இப்ப வந்து ஒரு பிகினர் லெவல்ல நீங்க இருக்கிறதுனால செக்மேட் நம்ம பாக்குறோம் சரிங்களா
அடுத்தடுத்த இன்டர்மீடியட் அட்வான்ஸ்டு ரேட்டடு அதுக்கு அடுத்தடுத்தது நம்ம போகும்போது தான் இன்னும் இன்னும் ஆழமா ஓப்பனிங் மிடில் கேமு எண்ட் கேமு அப்புறம் மூணு கேமோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம பார்ப்போம் சரிங்களா. அப்ப இனிஷியல் சிலர் வந்து இனிஷியல் செக்மெண்ட்ஸ் எல்லாம் தவிர்க்க கத்துக்கிட்டீங்கனாலே அதுக்கு அடுத்தது நம்ம அப்புறமா ஓப்பனிங் போகலாம். ஓப்பனிங்ல இருக்க வேரியேஷன்ஸ் போகலாம், அதுக்கப்புறம் மிடில் கேம் போகலாம், மிடில் கேம் வேரியேஷன்ஸ், மிடில் கேம்ல இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் போகலாம், அதுக்கப்புறம் எண்ட் கேம் எண்ட் கேம் ஸ்ட்ராட்டஜிஸ் சரிங்களா. அதனால அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அதுக்குள்ள செஸ் டாட் காம்ல ஆர் யூ ஸ்டில் தேர் னு செய்தி அனுப்புறாங்க. நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல அதுக்குள்ள. சரி இங்க பாருங்க அப்ப என்னன்னா சரி அது ஒண்ணு QE2 அது ஒண்ணு. சரி இன்னொன்னு ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம், செக்மேட்ட ப்ரூவன் பண்ற மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொல்லுங்க, இன்னொரு ஒரு மூவ் சொல்லுங்க. சரி ஒரு க்ளூ அது அந்த மூவ் வந்து அந்த மூவ் வந்து வேலிட் மூவ்னு வேலிட் மூவ்னு இல்ல பாக்குறீங்க அளவுக்கு நல்ல மூவ் இல்லதான், அதனால அது அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா இருந்தாலும் சும்மா அதாவது நீங்க அதை கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு பாக்கலான்றதுக்காக நான் கேட்கிறேன். அது கேசலிங் அளவுக்கு நல்ல மூவ் நல்ல மூவ் இல்ல கேசலிங் கேசலிங் தான் கேசலிங் பார்த்துட்டோம், கிங் சைட் கேசலிங் பார்த்துட்டோம், QE2வும் பார்த்துட்டோம். சும்மா உங்களால சொல்ல முடியுதான்னு பாக்குறதுக்காக நான் கேட்கிறேன். இன்னும் ஒரே ஒரு மூவ் அந்த மூவ் வந்து அந்த மூவ் வந்து அதே மாதிரி செக்மேட்டை ப்ரூவன் பண்ற மூவ் என்னதுன்னு சொல்லுங்க பாக்க. சார் D2ல இருக்க பானை D4ல அது வந்து வேலிடுமோ அது அது அடுத்து தான் நான் அது கேட்க போறேன். அது அது வந்து வேலிடுமோ அது வந்து கெட்ட மூவ் கிடையாது சரி. அந்த மூவ் நானே சொல்றேன். இப்ப கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுது, ரூப் வந்து F1க்கு வந்துருது இல்ல, கேன்சல் பண்ணும்போது H1ல இருக்கிற ரூப் வந்து F1க்கு வருது வந்துருது இல்ல, கிங் சைட் நீங்க கிங் சைட் கேன்சலிங் பண்ணும்போது. என்ன ஆகுது பண்றோம் புரியுதுங்களா. அப்ப டி போர் ஆடும் போது என்னன்னா சென்டர் கண்ட்ரோலும் பண்றோம் டயகனல் கண்ட்ரோலும் பண்றோம். டி போர் வந்து நல்ல மூதான் கேசலிங் அளவுக்கு நல்ல மூதான். அப்ப வந்து என்னன்னா இஃபைல பான் இருக்கும், அப்ப சென்டர் கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்பும் இன்னும் அதிகமா இருக்கும். இங்க டி இஃபைல இருக்க பானுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும், இஃபைல இருக்க பானுக்கு ஏற்கனவே என்எஃப் த்ரீல இருக்க நைட் சப்போர்ட் பண்ணுது. அப்ப டி போர் ஆடுறோம், அப்ப அந்த டயகனல வந்து கண்ட்ரோல் பண்றோம். அப்ப QA பிளாக் குயின் A7ல இருக்க பிளாக் குயின் இந்த டயகனல் வைஸ் தான் அட்டாக் பண்ணுது. F2ல இருக்க பானை டயகனல் வைஸ் தான் அட்டாக் பண்ணுது. அப்போ D4 நீங்க ஆடிட்டீங்க அப்படின்னா அப்ப D4 ஆடின உடனே அந்த டயகனல் வந்து கட் ஆஃப் ஆயிடுது. ஏற்கனவே எந்த டயகனல் வழியா அட்டாக் வருதோ F2ல இருக்க பானுக்கு அட்டாக்கும் செக் மேட்டும் வருதோ கட் ஆஃப் ஆயிடுது. அப்புறம் அந்த மாதிரி டயகனல் D4 ஆடி கட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமேட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த D4ல இருக்க பானுக்கு மேல அழுத்தம் கொடுப்பேன் சரிங்களா. அப்ப நீங்க அந்த இடத்துல வந்து எப்படின்னா அந்த இடத்துல அப்ப நான் திருப்பி அட்டாக் பண்ணுவேன். ஏன்னா பொசிஷன் வைஸ் பொசிஷன் வைஸ் வந்து நான் அப்பலதான் இருக்கேன், அதனால நான் அட்டாக் பண்ணுவேன் அந்த பானை D4ல இருக்க பானை அட்டாக் பண்ணுவேன். அப்ப நான் D4ல இருக்க பானை அட்டாக் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், D4ல இருக்க பானுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் கொடுக்கணும், அப்படிதான் விளையாடணும் சரிங்களா. D4ல இருக்க பானுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் கொடுக்கணும், எங்க இருந்தெல்லாம் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். D4ல இருக்க பானுக்கு வேற எப்படி சப்போர்ட் கொடுக்கலாம், சிப்பாய்க்கு பாதுகாப்பு இருக்கு. அப்ப அந்த அதே மாதிரி அங்க ராணி இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க சரி. நான் ரொம்ப நேரம் மூவ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஆட்டோ ரிசைன் ஆயிடுச்சு.
நான் ரீமேட்ச் கொடுக்கிறேன் சரிங்களா? நான் ரொம்ப நேரம் மூவ் பண்ணலன்றதுனால ஆட்டோ ரிசீவ் ஆயிடுச்சுமா எனக்கு? ஓகே சார், நான் ரீமேட்ச் கொடுக்கிறேன், அக்செப்ட் பண்ணுங்க. இப்போ அந்த செக்மேட் பொசிஷன் தான் நம்ம பாத்துறோம் சரிங்களா? அதுக்கு அப்புறம் செக் அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே சார், அக்செப்ட் பண்ணு. சரி நான் ஆரம்பிக்கிறேன், ஆரம்பிக்கிறேன். அது அந்த பொசிஷன் நம்ம திருப்பி பார்க்கலாம். நாம இந்த ஓபனிங் ஏற்கனவே பார்த்திருக்கோம், அதனால திருப்பியும் இந்த ஓபனிங் வந்து சரியா ஆடுறீங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக நான் எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் போறேன் சரிங்களா? சார் நான் இங்க எழுதிக்கிறது பத்தி நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏன் எழுதி நோட்டேஷனை பார்த்து ஆட கூடாதுமா? விளையாடிட்டு தான் நோட்டேஷன் எழுதணும். விளையாடிட்டு நோட்டேஷன் எழுதிக்கிறீங்க, நோட்டேஷனை வச்சு அதுல செக் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஓகே சார். அது நோட்டேஷன் சரியா எழுதுறீங்களான்னு அம்மாவும் பாக்குறேன்னு சொன்னாங்க. நீங்களும் நீங்களே பாத்துக்கலாம், டைம் உட்காந்து பாக்கணும் இல்ல, நீங்களே பாத்துக்கலாம். அங்க நோட்டேஷன் வந்து உங்களுக்கு வருது இல்ல, அந்த நோட்டேஷன் வைஸ் அது சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க, சரியான்னு பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். இது இது இப்ப இந்த இந்த இதான் வந்து நம்ம நேற்று பார்த்தோம் சரிங்களா? உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கு இல்ல? நம்ம ஏன் வந்து D7 இருக்க பானால அடிக்காம D7 இருக்க பானால அடிக்கணும்ன்றத நம்ம பார்த்தோம். அதுக்கேத்த மாதிரி நீங்க சரியாதான் D7 இருக்க பான் அடிச்சிருக்கீங்க. இந்த மூவ் நம்ம பார்த்தோம் சரிங்களா? ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆடு நம்ம இதுலயும் வந்து அதே தான் பார்க்க போறோம். எதை பார்க்க போறோம்னா இதுலயும் வந்து டாப்பிங் ஆஃப் இனிஷியல் குயின் செக்மேட்ஸ் பார்க்க போறோம், அப்புறம் வந்து ஓபனிங் அண்ட் சென்டர் கண்ட்ரோல் பார்க்க போறோம். ஓகே சார். சரி இப்ப திருப்பி ஒரு 2 மூவ் பிகினர் பஸில் சரிங்களா? வை டு மூவ் செக்மேட் இன் 2 மூவ்ஸ் சொல்லுங்க. Why to move checkmate in 2 moves? Why to move checkmate in 2 moves? சார் குயின் வந்து G5ல G5 கிடையாது. குயின் G5 வந்தா சரி, நீங்க சொன்னதுக்காக இன்னொன்னு கேப்போம். குயின் G5 வந்ததுனா பிளாக்க்கு ஒரு பிளாக் டு மூவா? குயின் G5 ஒயிட் ஆடுனாங்கனா பிளாக் ஆடணுமா? ஆமா சார். அப்ப பிளாக் டு மூவ் மேக் எ டபுள் அட்டாக் சொல்லுங்க. இன்னொரு ஒரு பதில்
இன்னொரு ஒரு ஒன் மோர் பிகினர்ஸ் பசில் நீங்க சொன்ன மாதிரி குயின் டி5 ஆடுனா பிளாக் டு மூவ் அண்ட் மேக் எ டபுள் அட்டாக் என்னதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஜி5 என்ன பிவர் எங்க வந்துருக்கு இங்க தான் இருக்கு இங்க தான் இருக்கு போயிடும் black queen ரெண்டு அட்டாக் இருக்கு அங்கல எங்க அந்த e3ன்ற ஸ்கொயர்ல ரெண்டு அட்டாக் இருக்கு d2 ல இருக்க பானாலியும் f2 ல இருக்க பானாலியும் அப்ப qe3 வந்த செக் d2 ல இருக்க பானாலியோ இல்ல f2 ல இருக்க பானாலியோ நான் queen அடிச்சிடுவேன் queen வந்து எடுத்துலாம் queen வந்து சும்மாவே லூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் நான் அதாவது எப்படினா இப்ப வந்து qg5 அதே மாதிரி நான் வந்து இதாலதான் கட் பண்ணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது ஏன்னா என்னோட குயின் வந்து g5 இருக்கு நான் குயினாலையும் கட் பண்ணலாம் அதாவது டயகனல் வைஸ் நான் qg5 இருக்க குயினால qe3 இருக்க குயினையும் நம்ம கட் பண்ணலாம் டபுள் அட்டாக்னால என்னது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ரெண்டு பானுக்கு நம்ம டபுள் அட்டாக் சொல்ல மாட்டோம் ரெண்டு பீஸுக்கு ஒரு பானால ஒரு அட்டாக் வருது இல்லைன்னா ரெண்டு பீஸுக்கு வேற ஒரு பீஸால ஒரு அட்டாக் வருது அவங்க ரெண்டு பேருக்கு வேற ஒரு ராணியாலயோ இல்ல குதிரையாலயோ மந்திரியாலயோ ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல ஒரு பீசால் அட்டாக் வந்துச்சுன்னா அதை தான் நம்ம டபுள் அட்டாக் சொல்லுவோம் சரிங்களா அப்போ qg5 நீங்க சொன்னபடி நான் qg5 ஆடுறேன் அப்படின்னா அப்ப பிளாக் விளையாடணும் பிளாக் டு பிளே அண்ட் மேக் எ டபுள் அட்டாக்ன்ற மூவ் என்னதுன்னு கண்டுபிடிங்க சரி நான் ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன் எளிதான பசில் தான் இது வந்து ஒரு ஒன் மூவ் பிகினர்ஸ் பசில் தான் எளிதானது தான் பானால தான் அந்த டபுள் அட்டாக் சொல்லுங்க qg5 அப்போ பக்கத்துல இருக்க போர்டுல வச்சு அந்த நோட்டேஷனை வந்து நீங்க வச்சு பார்க்கலாம் அப்ப வந்து என்னன்னா அந்த பானை வந்து என்னால அப்படியே சும்மா அடிக்க முடியாது குவீனுக்கும் அட்டாக் இருக்கு நைட்டுக்கும் அட்டாக் இருக்கு நான் கண்டிப்பா எல்லாரும் சாதாரணமா என்ன பண்ணுவாங்க குவீன் தான் பெரிய பீஸ் ராணிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ராணி நகர்த்துவாங்க அப்ப குதிரை போயிடும் ஏதோ அப்ப டபுள் அட்டாக்ல என்ன டபுள் அட்டாக்கோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ்ல ஒரு பீஸ் வந்து லூஸ் ஆகுற மாதிரி ஆயிடும் சரிங்களா அப்ப அந்த மாதிரி டபுள் அட்டாக் வந்து கேம்ல பாக்கணும் சரி நாம இப்ப திருப்பியும் முன்னாடி அதுக்கு முன்னாடி இருந்த பசிலுக்கு வருவோம் நான் என்ன பசில் கொடுத்தேன் சொல்லுங்க ஒரு மூ அப்படிங்கிறது என்னது ஒரு நகர்வு அப்படிங்கிறது இப்ப ஒன்னு போட்டு e4 e5 எழுதியிருக்காங்க பாத்தீங்களா அது ஒரு மூ டூன்னு போட்டு nf3 nc6 எழுதியிருக்கிறது இன்னொரு மூ அதாவது ஒரு பிளாக்கோட ஒரு மூவும் ஒயிட்டோட ஒரு மூவும் சேர்ந்ததுதான் ஒரு மூ அப்ப இப்ப அதாவது பிளாக் விளையாடின மூவை தான் அவங்க ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க கடைசியா விளையாடின மூவை ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க qb6 நீங்க ஆனீங்க qd4ல உங்க பிளாக் குயின் இருந்துச்சு நம்ம தூக்கம் ஏதா வருதா இல்ல இல்ல சார் இல்ல இல்ல சார்
இல்ல இல்ல வருதுன்னா போய் முகம் கழுவிட்டு வாங்க, இயல்பு தானே, நடக்கிறது தானே, தூக்கத்துல அப்படியே ஒண்ணும் இல்ல, தூக்கம் வருதுன்னா முகம் கழுவிட்டு வாங்க. அது நம்ம இல்ல ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இடைவெளி எடுத்துட்டு திருப்பி துவங்குவோம். இல்ல விளையாடுறீங்களா பாக்குறீங்க? என்னம்மா வந்துட்டீங்களா, ஆரம்பிச்சிடலாமா? எஸ் சார். ஆ சரி சொல்லுங்க. அதான் பசில்ட், அதே பசில்ட் இப்ப கியூ டி ஃபோர்ல இருந்துச்சு, அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. கியூ டி ஃபோர்ல இருந்தது QB6க்கு போயிருக்கு, சரிங்களா? அதுதான் வந்து போர்டில் செஸ் டாட் காம்ல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்ப ஒயிட் மூவ் அண்ட் செக் மேட் இன் டூ மூவ்ஸ் என்னதுன்றது சொல்லுங்க. தூசி போயிடுச்சா? போயிடுச்சு சார். ஆ சரி, 10 மணி வரைக்கும் தூங்கி இருக்கா சார்? தூங்க மாட்டான். தூங்கட்டோமா, தூங்கட்டோம், நல்லதுதான். இல்ல சண்டே ஒரு நாள் தான் வெளியில போய் விளையாடுறதுக்கு ஆளோடு, அதனால ஏமா மத்த நாள்ல என்ன மத்த நாள் விளையாடுவாங்க? ஒரு 1 ஹவர் விளையாடுவாங்க சார். அப்புறம் பேட்மிண்டன் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு வரணும். ஸோ இப்போ 5 o'clock போறதுக்கு முன்னாடி 3 o'clock தான் ஆன்லைன் கிளாஸ் முடியுது. ஸோ 3 to 5 அந்த 2 hours வந்து ஹோம் ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ ஃபுல் ஷெடியூல் தான் இருக்காங்க. சார் வந்து கீபோர்டும் கத்துக்கிறாரு. ஆ நல்லதான், நல்லதான். இது இசைக்கருவி எல்லாம் எதுனாலும் கத்துக்கலாம், நல்லா பண்ணா நல்லதாம்மா, நல்ல விஷயம் தான். அது எல்லாம் என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் கத்துக்கிட்டாருன்னா அதுல எது சிறப்பானதா, அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ள ஒண்ணு இருக்கு இல்லம்மா, அது எது அவருக்கு வருதோ அதுல மேல வந்துட்டு போறாரு, அவ்வளவுதான். திறமையெல்லாம் இருக்கு சார். இவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உட்கார வைக்கிறது தான் சிரமம். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, மத்தபடி பண்ணிடுவோம் சார். நீங்க சொல்றீங்க இல்ல, இப்ப இந்த கீபோர்டுக்கு சொல்றீங்களா, கீபோர்டு ஆகட்டும் இல்ல இறகப்பந்து ஆகட்டும் என்ன வேணா நினைப்பேன். நான் இங்க இதுல பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல நான் அஞ்சாவது ஆறாவது எனக்கு ஞாபகம் வரைக்கும் படிக்கும் போது முதல் இடத்துல வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலயே வந்து கத்துக்கிறதுன்றது ஆரம்பிச்சாலும், அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் கல்லூரி எல்லாம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் எல்லாம் நாங்களே இங்க ராமானுஜம் எல்லாத்துலயுமே கண்டக்ட் பண்ணோம். நானும் அப்புறம் என்னோட நண்பர்கள் சேர்ந்தே கண்டக்ட் பண்ணோம், எல்லாம் செஞ்சோம். நீச்சல் கத்துக்கிட்டேன், இப்போ கிரிக்கெட் கோச்சிங் என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ வீட்டுல வந்து வீட்லயும் பண்றதுக்கு செய்யறதுக்கு அனுமதிச்சாங்க, செஞ்சாங்க. இறுதியா நமக்குன்னு ஒண்ணு இருக்கும் இல்லம்மா, நம்ம நம்மளோட துறை நமக்குன்னு ஒண்ணு நமக்குன்னு பொருந்தி வரும் பாத்தீங்கன்னா, அதுல நம்ம ஒரு
எனக்கு சட்டம் ரொம்ப பிடிக்கும். அது சரி, இந்த பொறியியலுக்கும் அதுக்கப்புறம் சட்டத்துக்கும் ஒரு இது இல்லாத மாதிரி இருந்தாலும் பேட்டன் புத்தாக்க உரிமை சார்பாக, அந்த அறிவுசார் சொத்துரிமை சட்டம் சார்பாக பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் எல்லாமே டெக்னாலஜிக்கலாக வந்துடும். படித்த டெக்னிக்கல் ரீதியாகவும் எதுவும் இல்லாமல் போயிடாம லீகலும் கூடவே சேர்ந்து வந்துடுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து இருக்க மாதிரி அவருக்கு எதுன்றது தன்னால ஒரு நாள் அப்படியே அமையும் இதாகும் வருவார். சார் ஹரியோட ஃபாதர் பேசுறேன். ஆ வணக்கம்பா. வணக்கம் சார். வணக்கம் சார். இது வந்து இப்ப டெக்னாலஜிகள் வந்து நீங்க ஒரு தனி கோர்ஸா இருக்கா சார், இல்ல நீங்க தனித்தனியா படிச்சு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க? கோர்ஸ் கிடையாது, கோர்ஸ் கிடையாது, கோர்ஸ் கிடையாதுங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அறிவுசார் சொத்துரிமை சட்டத்துல வந்து புத்தாக்க உரிமைன்னு சொல்லுவோம், பேட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பேட்டன்ட், காப்பிரைட், ட்ரேட்மார்க். அந்த புத்தாக்க உரிமை, பதிப்புரிமை, வணிக குறியீடு, நார்மடி கூட நீங்க செய்திகளை பார்த்துருப்பீங்க, புவிசார் குறியீடு, ஜியோகிராபிகல் இண்டிகேஷன், நம்ம பொதுவா பேசுற இந்த மதுரை மல்லின்னு சொல்றது, திருநெல்வேலி அல்வான்னு சொல்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடுகள்ல வந்து வந்துடும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே வரும். அதாவது இப்ப புத்தாக்க உரிமைன்றதுல இப்ப நீங்க ஒரு 4-stroke இன்ஜின் கண்டுபிடிக்கிறீங்க புதுசா, இல்ல ஒரு 6-stroke இன்ஜின், இல்ல 2-stroke இன்ஜின் கண்டுபிடிக்கிறீங்கன்னா சட்ட ரீதியா வந்து சட்ட ரீதியாவும் பதிவு இருக்கும், அதே நேரத்துல பொறியியல் சார்ந்தும் இருக்கும். உலக அளவுலயும் நீங்க பண்றது வந்து உலக ஜூரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா வெறும் வந்து அந்த நிலப்பரப்பு நிலப்பரப்புக்கு உள்ளானதுதான். இப்ப இந்த மதுரை பள்ளின்னா அது வந்து ஜியோகிராபிகல் இண்டிகேஷன்ல வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து இப்ப இந்தியால பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு நாலு இடத்துலதான் இந்த அறிவுசார் சொத்துரிமை அலுவலகம் வந்து இருக்கு. அந்த நாலு இடத்துல வந்து சென்னை, அந்த நாலு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் வச்சிருக்காங்க. அங்க இந்த நாலு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல வந்து தென்னிந்தியா முழுக்க வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து ஹிந்தியில இருக்க, இங்க சென்னையில பேருந்து இருக்கிற அறிவுசார் சொத்துரிமை அலுவலகம் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ஐபிஏபின்னு சொல்லுவோம், இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்டேட் போர்டுன்னு சொல்லிட்டு குணா காம்ப்ளெக்ஸ்ல தேனாம்பேட்டையில நடக்கும். இந்த துறை சார்பான் இந்த துறைன்னு பாத்தீங்கன்னா இந்த முழுக்க முழுக்க ரெண்டுமே உங்களுக்கு கூட சேர்ந்து வந்துடும். அதாவது எப்படின்னா புத்தாக்க உரிமை அதாவது பேட்டன்ட் ரைட்ஸ் அப்படிங்கறதுல வந்து டெக்னிக்கலும் இருக்கும், லீகலும் இருக்கும், பொறியியல் சார்பா இருக்கிறதும் இருக்கும், அதே நேரத்துல வந்து சட்ட ரீதியா இருக்கிற மாதிரி இருக்கிறதும் இருக்கும். அதுவே உங்களுக்கு வணிக குறி, அதாவது இப்ப ட்ரேட்மார்க்னு நீங்க நிறைய இதுல பாத்துருப்பீங்க, மேல வந்து ஆறு போட்டு ரவுண்ட் பண்ணிருப்பாங்க. அது வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு ட்ரேட்மார்க் அப்படின்ட்டு, அதுவே வந்து நீங்க ஆர்னு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணாம வெறும் டிஎம் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அத டிஎம் ரெஜிஸ்டர் ஆகல, ஒரு ட்ரேட்மார்க் ஒரு ரெஜிஸ்டர்டு மார்க்கா அது இன்னும் ஆகல அப்படின்ட்டு அர்த்தம். ஒரு நிமிஷம், ஒரு ட்ரேட்மார்க்கையும் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? ட்ரேட்மார்க் ஆமா, ட்ரேட்மார்க்க பண்ணலாம். அதாவது எப்படின்னா ஒரு ட்ரேட்மார்க் சர்ச் கொடுக்கணும், கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த ட்ரேட்மார்க் இல்ல இந்த ட்ரேட்மார்க் இப்ப அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவுசார் சொத்துரிமை அலுவலகத்துல சொல்லுவாங்க, நீங்க ஒரு ட்ரேட்மார்க் வந்து நம்ம ட்ரேட்மார்க் சர்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா ஆகலையா, அந்த மாதிரி அந்த ஆயிருக்கா ஆகலையான்றதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு நம்ம அந்த ட்ரேட்மார்க்ல ஏதாவது சேஞ்சஸ் தேவைன்னா அந்த ட்ரேட் இப்ப ஏற்கனவே ஒரு கேஸ் இப்ப பிஎன்டி இருக்காங்க, அதாவது மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேர் கோட்ஸுக்கெல்லாம் வந்து இது வந்து கிடையாது, ஆனா அந்த மாதிரி இருக்கிற சாஃப்ட்வேர் கோட்ஸை கூட நம்ம வந்து இதுல அதாவது பதிப்புரிமையில வந்து நம்ம பதிவு பண்ணிக்கலாம், காப்பிரைட்டா நம்ம பண்ணலாம். ஒரு வித்தியாசம் இருக்கு, பேட்டன்ட்டுக்கும் ட்ரேட்மார்க்கும் காப்பிரைட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் நான் சொல்றேன்.
அந்த சாஃப்ட்வேர் கோட்ஸ் நீங்க வந்து பேட்டன்ட் பண்ண முடியாது. அதாவது சில சில பேட்டன்ட்ன்ற அந்த புத்தாக்க உரிமை வந்து வாங்க முடியாது. தேசிய பாதுகாப்பு சார்ந்து இருக்கக்கூடியது பண்ண முடியாது. செக்ஷன் 3ல வந்து வரும் இது. இதெல்லாம் நீங்க வந்து பதிப்புரிமையும் பண்ண முடியாது, புத்தாக்க உரிமை அந்த மாதிரி இருக்கிறதும் பண்ண முடியாது. முழுக்க பயங்கர பணம் கோடிகள்ல புரள்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் 300 கோடி வச்சிருப்பாரு, 100 கோடி வச்சிட்டு இருக்கிறவரு வந்து வச்சிருக்கிறவரு 300 கோடி வச்சிருக்கிறவரு வந்து இது பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால 300 கோடி வச்சிருக்கிறவரு ஒரு அவர் பதிவு பண்ணி வைப்பாரு. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த மூலிகை பெற்ற ராமர் பிள்ளை இவங்களுக்கு தான் அந்த புத்தாக்க உரிமை வந்து கிடைக்கல. ஏன் பாத்தீங்கன்னா அதுல அதாவது அதோட பேட்டன்ட் வந்து பெண்டிங்ல கூட கிடையாது. அந்த பேட்டன்ட் வந்து ரிஜெக்டா தான் இருக்கு. புத்தாக்க உரிமை இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இருக்கணும், உங்களுக்கு இன்வென்டிவ் ஸ்டெப் இருக்கணும், நாவல்ட்டி இருக்கணும். ஓகே ஓகே. மூணுமே அடிப்படை, மூணு அடிப்படை கூறுகளை வந்து நிறைவேற்றக்கூடியதா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதுக்கு வந்து புத்தாக்க உரிமைன்றது கிடைக்கும். அதே மாதிரி வந்து குறைஞ்சபட்சம் 3 வருடங்களாவது வந்து ஆகக்கூடிய அளவுலதான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அதோட மீன்டெனன்ஸ் மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அது எல்லாமே வந்து தொடர்ச்சியா அடுத்தடுத்தது பண்ண வேண்டியதா இருக்கிற மாதிரி இருக்கிறதா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து இந்த அறிவுசார் சொத்துரிமை இல்லையே வந்து தவறானதா இருக்கும். தவறானதுன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஐயா தான் வந்து நம்ம மஞ்சள் வேப்பலை இந்த மாதிரி இருக்கிற மரபு வழி இருக்கிறதெல்லாம் வந்து மீட்டு எடுத்தாங்க. ஜெனிவால இதுக்கான இது வந்து நடந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் இப்ப டர்மரிக் இருக்கு. இப்ப டர்மரிக்குமையை வந்து அவங்க பேட்டன் ரைட்ஸ் அவங்க வாங்கிட்டாங்கன்னா ஒரு தடவை நம்ம மஞ்சள் வாங்கும் போதும் சரி, வேப்பலை வாங்கும் போதும் சரி, அவங்களுக்கு நம்ம பணம் கட்டணும். அந்த பணம் வந்து ஒரு மஞ்சள் வாங்குறோம்னா அந்த மஞ்சள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு ப்ராடக்ட் ஆகி இருந்தா அதுக்கான பணத்தை வந்து நம்ம கட்டுற மாதிரி ஆயிடும். அப்ப அது வந்து நம்மளோட ஐயாலதான் போராடி மீட் எடுத்தாங்க. இல்ல இது எங்களோட மரபு. இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நான் எப்படி இந்த தேசிய பாதுகாப்பு சார்ந்து நம்ம பண்ண முடியாதுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி நீங்க வந்து இது அதாவது வந்து ஹிந்தி ஜெனரல் நாலேஜ் அறிவு அதாவது மரபு வழி அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம பதிவு பண்ண முடியாது. அதாவது வழி வழியா மரபு சார் அறிவு இருக்கும், வழி வழியா மரபு சார் புரிதல் இருக்கும். அதை வந்து நம்ம புத்தாக்க உரிமையாவோ இல்ல அத ஒரு தனி மனித சொத்தா வந்து நம்ம பண்ண முடியாது. ஆமா, இப்ப சட்ட ரீதியா வந்து ஒரு தடவை கீலர் பாஸ்கர் வந்து கைதானாங்க. அதாவது ஆகும்போது கூட பாத்தீங்கன்னா இந்த வீட்டிலயே வந்து குழந்தை பிறக்கிறது அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்காக நடந்த பிரச்சனை ஆச்சு. அதுல சட்ட ரீதியா பாத்தீங்க அப்படின்னா அப்ப வந்து என்ன பிரிவுல கைது பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி வந்து கைதானாங்க. அதுல வந்து எப்படி பிரச்சனை வந்துன்னா எந்த சட்ட பிரிவுல அவங்கள போடுறது அப்படின்னு சொல்லி தெரியாம அரசு அதிகாரிகளை பணிக்கு விடாம தடுத்தல் அப்படிங்கிற அந்த பிரிவுலதான் வந்து பண்ணாங்க. அதுக்கான வேலையை செய்யும் போதும் இந்த விஷயத்தான் மையப்படுத்தி வச்சு சொன்னேன். ஏன்னா இது மரபு வழி அறிவா இருந்துச்சு. 50 வருஷம் குழந்தை பிறகு செஞ்சது பெரிய விஷயமும் சட்டப்படி குற்றமாவோ ஆகாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்தி தான் செஞ்சோம். நீங்க சொல்ற அந்த புதுப்பித்தல் விஷயமும் இருக்கு. அமெண்ட்மெண்ட் அப்படின்றது வந்து தொடர்ச்சியா அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. 2003ல ஒரு அமெண்ட்மெண்ட் ஆச்சு பண்றாங்க. என்னன்னா பாத்தீங்கன்னா
அந்த சட்ட திருத்தங்கள் வந்து அந்த சட்டம் வந்து சமூகத்துக்கு ஆதரவானதாகவும் சமூகத்துக்கு சமூகத்தை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அன்னைக்கு அம்பேத்கர் எழுதி வச்சிருந்த நல்ல ஒரு முறையில தான் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு மாற்றங்களும் தேவையை நம்ம பண்ணோம் இல்லைங்களா? காலப்போக்குல தேவைப்படுற மாற்றங்களை செய்யணும் இல்லைங்களா? அது செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது செய்யணும், அதுக்கான செய்வோம். ஓகே சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஹரி. நீ ஸ்டார்ட் பண்ணு. சரிமா, நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப அந்த ஒரு மூவ் கேம் அபாண்டன் ஆகுன்றதுனால நான் விளையாண்டேன். நீங்க சொல்லுங்க. வை டு மூவ் செக்மேட் இன் அ மூவ் ஒரு ஒன் மூவ் பிகினர்ஸ் பதில் சொல்லுங்க சார். குயின் வந்து சரி சொல்லுங்க சார். குயின் வந்து D7 இல்லமா. ஏன் குயின் எப்படிமா D7? குயின் D7 ஆனீங்கன்னா அங்க ரெண்டு அட்டாக் இருக்குல்ல. ஸ்கொயர் போர்டு கேம்ல ஸ்கொயரை வந்து மையப்படுத்தி நீங்க பாக்கணும். ஸ்கொயரை வந்து முன்னிலைப்படுத்தி நீங்க இது பண்ணணும் சரிங்களா? அப்ப வந்து ஸ்கொயரை முன்னிலைப்படுத்தி பண்ணணும் பாக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில நீங்க என்ன பண்ணணும்? குயின் D7 ஆனா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. சொல்லுங்க. அவன் ஏற்கனவே இந்த பொசிஷன்ல குயின் F8 தான் மூவ் சரிங்களா? அப்படிங்கிற அந்த இதுல நான் வந்து என்ன பண்றேன், QH5 நான் ஆடுறேன். QH5க்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, QH5க்கு நீங்க வந்து QB6 ஆடுறீங்க சரியா? அப்ப QB6ன்றது ஆடணும் அப்படிங்கிற அந்த அவசியம் வந்து இல்ல. நம்ம ஏற்கனவே நேத்து பார்த்தோம் இல்லைங்களா, நீங்க ஒரு ஒன் மூர் செக் வந்து வைக்கலாம். இப்ப எப்பயுமே எப்படி பாக்கணும் அப்படின்னா, போர்டுல இருந்து ஒரு பீஸ் போதுமா, அது எதுவா வேணா இருக்கும். அதுதான் நீங்க புல்லட் பாயிண்ட்ல செகண்ட் புல்லட் பாயிண்டா எழுதுனீங்க சரிங்களா? செகண்ட் புல்லட் பாயிண்டா நீங்க என்ன எழுதுனீங்க? கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு பான்ஸ் ஆஸ் யூ கிவ் டு தி குயின் எழுதுனீங்களா? ஆமா சார். அப்ப ஒரு பானை வந்து நீங்க லூஸ் பண்றீங்க அப்படினா, ஒரு பானை எங்க நீங்க லூஸ் பண்ணிருக்கீங்க? E5ல இருக்க ஒரு பானை லூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா சார். சரியா, E5ல இருக்க ஒரு பானை லூஸ் பண்ணிருக்கீங்களா? பின்னாடி வரல வரல சரிங்களா? BA4க்கு பதிலா நான் என்ன பண்ணேன், BC6 D இன்டர்செக்ட் ரைட் அடிச்சேன். அப்ப நம்ம நேத்து பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வந்து நீங்க பானால வெட்டினா என்ன ஆகும்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா? B7ல இருக்க பானால வெட்டீங்கன்னா இந்த பான் போகும், அந்த பானை வந்து திருப்பி கெயின் பண்ண முடியாது. ஒரு பான் டவுன்ல ஆடுற மாதிரி இருக்கும். ஒரு பான் டவுன்ல ஆடுறதுன்னா என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது சார். ஒரு பான் உங்களுக்கு ஒரு பான் கம்மியா இருக்குன்னு அர்த்தமா? அதுதான் நம்ம பார்த்தோமா. என்ன பார்த்தோம்னா, ஒரு பான் வந்து டவுன்ல, அதாவது ஒரு ராணிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவம் வந்து சிப்பாய்க்கும் கொடுக்கணும்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா? அதைதான் வந்து நீங்க வந்து இது பண்ணக்கூடாது, விளையாடக்கூடாதுன்னு பார்த்தோம். அப்ப வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த பான்ல அடிக்காம நீங்க நேற்று ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, அதே மாதிரி DC6 இந்த பானால அடிச்சிருக்கீங்க. அப்ப DC6 அடிச்சதுக்கு பிறகு நான் வந்து N5 ஆனேன். இங்கதான் பான் டவுன் ஆகுது உங்களுக்கு சரிங்களா? ஒரு பான் டவுன் ஆயிடுச்சு. பான் டவுன்னா எப்படி சொல்றேன்னு பாருங்க, இங்க 4 பான் இருக்கா உங்களுக்கு? பேக் பான் 4, 7 பான் இருக்கா? ஒயிட்டுக்கு எத்தனை பான் இருக்கு? சரி, டக்குன்னு கணக்கு பண்ணும். இங்க 3, இங்க 4, ஏற்கனவே அது இனிஷியல் பொசிஷன்ல தானே இருக்கு, அதனால அந்த குழப்பம் வரக்கூடாது. ஒயிட்டுக்கு எத்தனை பானா டக்குன்னு சொல்லணும், 8 பான். அப்ப உங்களுக்கு எத்தனை பான் இருக்கு? 7 பான் இருக்கு. ஒரு பான் இப்பதான் லூஸ் பண்ணீங்க. அந்த பானை கெயின் பண்றதுக்கு தான்
Q4 வந்து நீங்க ஆட்றீங்க ஆட்னும் Q4 ஆட்னும் நான் சொன்னேன் அதே மாதிரி Q4 சரியான மூதா ஆட்னீங்க சரிங்களா அதுக்கு அப்புறமா Q4 ஆனதுக்கு அப்புறமேட்டு ஏற்கனவே ஒரு பான் லூஸ் பண்ணிருக்கீங்களா அந்த பானை கெயின் பண்ணனும் அந்த பானை கெயின் பண்ணி சமமான ஒரு நிலைக்கு வரணும் உங்களுக்கு 7 இருக்கணும் எனக்கு 7 இருக்கணும் சமமான நிலையில இருந்தா கூட பொசிஷனல் அட்வான்டேஜ் காரணமா வந்து கேம் வந்து போறதுக்கான வாய்ப்பும் இதுவும் இருக்கும் அப்போ Q4 ஆடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் Q4 ஆடினவங்க நான் வந்து என்ன பண்றேன் நான் வேணும்னா Q5 ஆடுறேன் ஏன்னா நம்ம இந்த பானை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்ல நைட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஆனா நான் இந்த நைட்டை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் இந்த நைட்டை மட்டும் பாதுகாத்துக்கலாம்னா Q5 ஆடுறேன் அப்ப நான் Q5 ஆடுறேன் அப்படின்னா Q5 நான் ஆடும்போது நான் வெறும் இந்த ராணி இந்த குதிரையை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணல அதே நேரத்துல சேர்த்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஸ்டாப்பிங் ஆஃப் இனிஷியல் குயின் அதை வந்து நம்ம பாக்குறோம் ஸ்டாப்பிங் ஆஃப் இனிஷியல் குயின் செக்மெண்ட்ல இங்க ஆண்ட உடனே ஏற்கனவே இந்த செக்மெண்ட் பொசிஷன் பார்த்திருப்போம் இனிஷியல் குயின் செக்மெண்ட்ஸ் தான் இந்த அளவுல தான் வரா மாதிரி இருக்கும் Q5 நான் ஆடுறேன் Q5 ஆன உடனே நீங்க செக்மேட்டோட இதை வந்து பாத்துடணும் எங்க இந்த பானுக்கு ஏற்கனவே ஒரு சப்போர்ட் தான் இருக்கு ரெண்டு அட்டாக் இருக்கு இந்த நைட்டால முதல்ல இந்த இடத்துல அட்டாக் NE5 இருக்க நைட்டால F7 இருக்க குவீன் F7 இருக்க பானுக்கு அட்டாக் இருக்கா ஆமா சார் அப்ப Q5 நான் ஆன உடனே இன்னொரு அட்டாக் சேர்ந்து வந்துருதா ஆமா சார் அதை வந்து பார்க்கணும் பார்த்துட்டு உடனே அதுக்கு அதை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றது அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா பாக்கணும் செக்மேட்டை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பாக்கணும் அப்ப ஏற்கனவே அந்த பக்கத்துல பார்த்த மாதிரியே தான் நீங்க என்ன பண்ணணும் பிஷப் எடுத்து இங்க போடணும் BE6 ஆடணும் BE6 ஆடினீங்கன்னா அந்த பானுக்கு 2 சப்போர்ட் வந்துருக்கு செக்மேட்டை வந்து தவிர்க்கலாம் எப்பயுமே அட்டாக் சப்போர்ட் எத்தனை அட்டாக் இருக்கு எத்தனை சப்போர்ட் இருக்கு அதை வந்து கவனமா பாத்துக்கணும் கவனமா வந்து அதை பாக்கணும் அப்ப என்ன பண்ணீங்க Q B6 போனதுக்கு அப்புறம் அந்த இந்த இடத்துல அந்த விஷயத்தை பாக்கலனாலே அந்த செக்மேட்டை வந்து தவிர்க்க முடியாது அவ்வளவுதான் Q B6 ஆடினாலே செக்மேட் வந்து இவென்ச்சுவலா 2 மூளை செக்மேட் வந்துருது அததான் நான் இந்த இடத்துல கொடுத்தது டூ மூவ் பிகினர்ஸ் பசில் செக்மேட் தான் நான் சொன்னேன் அப்ப டூ மூவ் பிகினர்ஸ் பசில் செக்மேட்ல தான் நீங்க வந்து இதை வந்து பாக்குறீங்க Q D4 சரிங்களா Q D4 ஆடினதுக்கு நான் Q H5 ஆடி இருக்கேன் அப்ப நீங்க இங்க Q B6 அடுத்த மூவ் போகும்போதே அந்த செக்மேட் வந்து இவென்ச்சுவலா வந்துருது அந்த ரெண்டு மூவ் தான் நம்ம பாக்குறது Q B6 நீங்க ஆடிட்டீங்க Q F7 டெக்கு அதுக்கு King D8 ஆடினீங்க சரிங்களா King D8 ஆனா அடுத்த மூவ் செக்மெண்ட் இவென்ட்ஃபுல்லா வந்துருது இங்க இங்க நைட் வந்து இங்கேயும் வந்து கேப்சர் ஆயிடுது நைட்டை பத்தி ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன் பாருங்க இதெல்லாம் நம்ம எண்ட் கேம் ஸ்ட்ராட்டஜில பார்க்க வேண்டியது இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்றேன் நைட் எந்த ஒரு கார்னர் ஸ்கொயர்ல இருந்தாலும் அதாவது எந்த ஒரு கார்னர் ஸ்கொயர்னு நம்ம சொல்றது எப்படின்னா H காலம்ல ஏதோ ஒரு எச் காலம்ல ஏதோ ஒரு இடத்துல இல்லைன்னா வந்து இங்க ஃபர்ஸ்ட் ரோல ஏதோ ஒரு இடத்துல இல்லைன்னா ஏ காலம்ல ஏதோ ஒரு இடத்துல சரிங்களா இல்லைன்னா இங்க 8th ரோல ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் புரியுதா நான் சொல்றது புரியுது சார் ஆ சரி அப்ப இருக்கு நான் நைட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அந்த நைட்டை நம்ம கேப்சர் பண்றதுக்கு நீங்க வந்து அந்த பிஷப் அதாவது அதுக்கு ரிலவெண்டான பிஷப் ஒயிட் ஸ்கொயர்ல நைட் இருக்கு சரி இருங்க நான் ஒரு ஒயிட் ஸ்கொயர்ல நைட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்ல பிளாக் ஸ்கொயர்ல நைட் இருக்கு அப்படின்னா இருங்க நான் ரீமேட்ச் குடுக்குறேன் ஆடுங்க ரீமேட்ச் அக்செப்ட் பண்ணு ஆடுங்கம்மா கேம் அபார்ட் ஆயிரும் பாருங்கம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க ஓ சரி என்னன்னா இங்க பாருங்க அந்த 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 சொல்லிட்டு இருந்தால அந்த விஷயத்துக்கே வரேன் நைட் வந்து எந்த போர்டோட அதாவது போர்டோட கார்னர்ஸ்னு வச்சுக்கோங்க சரிங்களா போர்டோட கார்னர்ஸ்ல நைட் வந்து எங்க இருந்தாலும் சரிங்களா போர்டோட கார்னர்ஸ்ல நைட் எங்க இருந்தாலும் சரி இப்போ போர்டோட கார்னர்ல அட்ஜஸ்டன் ஸ்கொயர் அதாவது மாறி மாறி வெள்ளை கருப்புன்னு மாறி மாறி வருது இல்ல மொத்த போர்டுமே அப்படித்தானமா இருக்கு ஒயிட் பிளாக்னு மாறி இருக்கிறதுல நைட் வந்து ஒயிட் ஸ்கொயர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்
நான் ஒயிட் ஸ்கொயர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒயிட் ஸ்கொயருக்கு முன்னாடி இப்ப நான் ஒயிட் ஸ்கொயர்னு சொல்றத ஒரு பேஜ் நம்ம வந்து ஏ ஃபோர்னு வச்சுக்குவோம். ஏ ஃபோர் ஸ்கொயரை பாத்துக்கோங்க, காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதான்னு பாருங்க, இல்லைன்னா நம்ம அந்த எண்ட் கேம் பசில் பார்க்கும்போது அதை பார்க்கலாம். காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா? அதுதான் சார் சிரமப்படுறான், காட்சிப்படுத்தி பார்க்கதான் சார் அவன் சிரமப்பட்டுட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்றாப்ல. சரி அப்ப அந்த அந்த மாதிரி ஒரு சில மூவ்னா என்னன்னா, அப்ப நம்ம இப்ப இணைய வழியில இருக்கிறதுனால நீங்க பக்கத்துல அந்த போர்ட பக்கத்துல வச்சு நீங்க எடுத்து வச்சு வச்சு பார்க்கலாம். ஒரு நாலு தடவை அது பண்ணீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவரே வந்து அதை காட்சிப்படுத்தி பாத்துக்கலாம். அடுத்த வகுப்பு கூட அந்த மாதிரி போது அப்பயே வச்சு இப்ப இந்த இது பரவாயில்ல, அந்த 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 மாதிரி ஒரு சில இது மட்டும் வச்சு காமிச்சு எடுத்து காமிச்சீங்கன்னா அது அடுத்தடுத்த இதுல அப்படியே அவரால் காட்சிப்படுத்தி பார்க்க முடியும். சரிமா சொல்லுங்க. சரிமா விளையாடுங்க, நீங்க தான் விளையாடுங்க. இதோட வேணா முடிக்கலாம், இதுலயும் நம்ம அதே பாப்போம். இந்த இதோட வேணா முடிக்கலாம் விளையாடுங்க. இல்ல இது முடிச்சிட்டு வேணா ஒரு பிளிட்ஸ் வேணா ஆடலாம், ஒரு 3 நிமிஷம் பிளிட்ஸ் வேணா ஆடலாம். ஃபர்ஸ்ட் கேன் எங்க தூக்கி வச்சிருக்கறா ஓடி போய் பாரு என்னடா யூஸ் பண்ற. ஐயோ நைட் கிரிக்கே என்ன அறிமா பிஷப் ஒரு நைட் போச்சா? சரி பாருங்க, திருப்பியும் அதே தப்பு பண்றீங்க பாருங்க. ஏன் வந்து அதை பண்ண, நான் என்ன சொன்னேன், நீங்க வந்து என்ன பாக்கணும், ஒரு மூவ் விளையாடுறீங்க. அதாவது எப்படின்னா நீங்க அந்த டைமர் கூட வேணா பாத்துக்கோங்க, உங்களுக்கு ஓடுற டைமரை பாத்துக்கோங்க, எனக்கு ஓடுற டைமர் வேணா கூட பாத்துக்கோங்க, ஏதோ ஒரு டைமர் பாத்துக்கோங்க. அதாவது இன்னைக்கு பரவாயில்ல, அடுத்த வகுப்புல இருந்து ஒரு மூக்கு ஓப்பனிங்லயே வந்து அந்த இதை பண்ணிக்கும். ஓப்பனிங் வேகமா ஆடணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது, நல்லா பழகினப்புறம் ஓப்பனிங் வேகமா விளையாடலாம். இப்ப ஒரு அந்த ஓப்பனிங்ல ஒரு மூக்கு ஒரு ஒரு நிமிஷம் யோசிங்க, ஒரு நிமிஷம் ஒரு அரை நிமிஷம் கூட எடுத்துக்கலாம் யோசிங்க. நான் ஒரு மூவ் பண்றேன்னா நான் அந்த மூவ் எதுக்கு பண்றேன், அப்ப பதிலுக்கு இன்னொரு மூவ் நீங்க ஏன் பண்ணும். இப்ப நான் இன்னொரு ஒரு இது நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன், பிளாக் ஒரு ஒன் மூவ் பிகினர்ஸ் பதில் தான், பிளாக் டு மூவ் செக்மேட் இன் மூவ் சொல்லுங்க சார். குயின் வந்து F2. அதுதான் உங்களுக்கு தெரியுது இல்லமா, அப்புறம் ஏமா அதை வந்து தடுக்கிறீங்க, அத வந்து ஏன் வந்து கவனிக்காம இருக்கீங்க? இப்போதான் சார் பாத்தேன். ஏன்னா ஒரு ஒரு மூவுமே முக்கியம் இல்ல, அதனால ஒவ்வொரு மூவுமே கவனிக்கணும் சரிங்களா. சரி நாம வந்து எப்படி ஒரு 3 மினிட் பிரிட்ஜ் கேம் விளையாடலாமா? ஓகே சார். 3 மினிட்ஸ் பிரிட்ஜ் கேம் ஓகே சார்.
சரி இல்ல நீங்க விளையாடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா விளையாடலாம். நீங்க ஏன்னா எல்லா வெறும் வகுப்பா பாத்துட்டு இருக்கோம், அனாலிசிஸ் பசில் அது மட்டுமே பாத்துட்டு இருக்கோமே, அதனால வெறும் கேம் மட்டும், நானும் எதுவும் பேசல, வெறும் கேம் மட்டும். நம்ம எப்ப முன்னாடிலாம் விளையாடி அப்படி முடிப்போம்ல, முடிக்கும் போது ஒரு 3 மினிட் கேம், ஒரு 3 கேம் அந்த மாதிரி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி விளையாடலாமான்னு கேக்குறேன். ஓகே சார், சரி 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 இருங்க. நான் அப்ப நான் வந்து இன்னொன்னு உங்ககிட்ட சொல்றேன், என்னன்னா நான் நேர்ல விளையாடும் போது அந்த செக்மேட், இப்ப 1 மூவ் செக்மேட்னு வரும்போது அந்த செக்மேட்டை நான் பண்ண மாட்டேன் சரிங்களா. மாணவர்கள் யாருக்கிட்டயுமே அந்த செக்மேட்டை நான் பண்ண மாட்டேன். அந்த பசில அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த பசிலோட அப்படியே நான் விட்டுருவேன். அந்த பசில அவங்க கண்டுபிடிச்சாலும் சரி, இல்ல அந்த செக்மேட்டை நான் பண்ணி கேம் நான் முடிக்க மாட்டேன் சரிங்களா. ஆனா இப்ப நம்ம இணைய வழியில விளையாடும் போது அந்த செக்மேட்டை நான் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து நமக்கு வந்து அது ஒரு குட் ஸ்போர்ட் இல்லைன்னு சொல்றாங்க, கேம்ல இருந்து நம்ம அப்படியே அபாண்டன் ஆயிட்டோம்னு சொல்றாங்க. அதனால நான் அதை பண்றேன் சரிங்களா. அதுக்காக நீங்க வருத்தப்படவோ இது பண்ணவோ தேவையில்லை. அது எப்படின்னா விளையாடும் போது மத்த மாணவர்கள் இருக்கும் போது மாணவர்கள் விளையாடும் போது செக்மேட் மூவ் அவங்களே பார்த்துதான் முடிக்க வைப்பேன். அப்படி செக்மேட் பண்ணி அப்படிலாம் முடிக்க மாட்டேன். செக்மேட் பண்ணி ஆட்டு அவங்க பண்ணதுக்கு அப்புறம் வெல் பிளேட் அப்படிதான் முடிப்பேன். இங்க கேம் அபேண்டன் ஆகின மாதிரியும் அதுக்கப்புறமேட்டு இதுல வந்து எனக்கு வந்து இதெல்லாம் குறைக்கிறாங்க, அதனால நான் பண்றேன் சரிங்களா. சரி நான் பண்ணிட்டு இதோ நான் இப்ப திருப்பி ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். வேற ஏதோ பிரிட்ஜ் கேம் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். சரிம்மா நீங்க டைம் நேரத்தை வந்து நீங்க சொல்லுங்கம்மா எவ்வளவு நேரம். 3 நிமிஷம் இப்ப புல்லட்ல எதுலாம் வரும்னு பாத்தீங்கன்னா 1 நிமிஷம், 1 நிமிஷத்தோட ஒரு நொடி கூடுதலா சேர்ந்துட்டே இருக்கும் அது. இல்ல நீங்க உங்க திரையில காமிச்சுட்டு பாருங்க, அதை பார்த்து உங்களுக்கு எந்த நேரம் வேணும்னு சொல்லுங்க. இப்ப முதல் எடுத்தவன இருக்கிறது அந்த 1 மினிட் இருக்கிறது புல்லட், 1 மினிட் 1 1 2 1ன்றது புல்லட். இது வந்து 3 நிமிஷம், 3 2 5 நிமிஷம், 3 2ன்றது 3 நிமிஷம், மூக்கு மூ 2 நொடியா மாதிரி இருக்கிறது கூட வந்து சேரும், கூட சேரும். இல்ல உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க, அதை நான் சொல்லுகிறேன். வெறும் 3 நிமிஷமா 3 நிமிஷம் சரி. நீங்க மட்டும் சார் ரீமேட்ச் கொடுப்பாரு, வெயிட் பண்ண. இது பெருசா போறீங்க, இங்க இருக்கு பாரு, இது வந்து ஸ்கிரீன் நினைக்கிறேன், இந்த பாக்ஸ் பெருசு. கை வச்சு சும்மா இருக்கேன். உங்களுக்கு அனுப்பிருக்கேன், அந்த லிங்க் அப்படியே கிளிக் பண்ணுங்க. சாட்ல அனுப்பிச்சிருக்காங்க, லிங்க் கிளிக் பண்ணுங்க. சாட்ல அனுப்பிருக்க லிங்க் கிளிக் பண்ணுங்க. திருப்பி லாகின் பண்ண, அதே க்ளோஸ் பண்ண. சரி ஓகே. கூகுள் மீட்ல சாட்ல அனுப்பிருக்க லிங்க் கிளிக் பண்ணுங்க. வந்துச்சா? ஆரம்பிப்போமா? சரி ஆரம்பிப்போம். நான் இதுல எதுவுமே இதெல்லாம் பண்ணல, இதுல எதுவுமே நான் சொல்லலாம் இல்ல. இப்ப நமக்கு மேல இருக்கிறது பிட்ஸோட ரேட்டிங் சரிங்களா. 3 நிமிஷம் தான் கேம், நம்ம எது நான் எதுவும் பேசல, யோசிங்க ஆடுங்க என்ன
இருக்கும் செஃப்டி இருக்கும் அதே மாதிரி அடிக்க முடியாது அடிக்கலாம் நீங்க F7ல இருக்கிற பானால அடிச்சீங்க அப்படின்னா F7ல இருக்கிற பானால ஏன் H5ல இருக்கிற முன்னாடி இருக்கிற சிப்பாயை வந்து பின் பண்ணிட்டு இருக்கு. இந்த பொசிஷன்ன்ற இதையும் நகர்த்த முடியாது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதனால அடிக்க முடியாது. புரிஞ்சு சார். சரிம்மா. யோசிக்கணும். அதே மாதிரி நீங்க கீழே போகும்போது நீங்க எந்த பீஸ் வேணா எடுக்கலாம் சரிங்களா. ரெண்டு குயினும் எடுக்கலாம். ரெண்டு குயின் எடுத்தோம்னா ரூப் ஏற்கனவே உள்ள ஒரு குயின் இருக்கு, ரெண்டு ரூப் இருக்கு, ரெண்டு ரூப் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் இப்ப டைம் எங்கதான் ஓடுது, அதனால நான் வந்து சொல்றேன் அதை சேர்த்து அப்படியே கவனிச்சுக்கோங்க. என்கிட்ட ஏற்கனவே வந்து ஒரு குயின் இருக்கு, ஏற்கனவே வந்து ரெண்டு ஞானம் இருக்கு சரிங்களா. இப்ப இது நாம எதில பாக்குறோம்னா போர்டுல பாக்குறோம். போட்டியில நீங்க ஆடிட்டு இருக்கீங்க, ராணியும் உங்களுக்கு இருக்கு, அப்படி ஒரு க்வெஸ்சன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏற்கனவே போர்ட்லயும் ஒரு ராணி இருக்கிறாங்க, அதே நேரத்துல ரெண்டு யானையும் உங்ககிட்ட இருக்கிறாங்க. அப்ப வந்து நீங்க இன்னொரு ராணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி இன்னொரு ராணி எடுப்பீங்க? ஒண்ணும் கிடையாது. பக்கத்துல இருக்கிறவங்க போர்ட்ல ரெண்டு பக்கத்துல இருக்கிற ரெண்டு போர்ட்ல போட்டி வந்துட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிற ரெண்டு போர்ட்ல இருக்கிறவங்களோட ராணியும் வந்து உள்ள போர்ட்ல விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னொரு ராணி எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு குரூப் வந்து பக்கத்துல யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த யானையை வந்து கவுத்து தலைக்கீழே வச்சீங்க அப்படின்னா போர்ட்ல இந்த ரேங்க்கு போகும்போது அது வந்து ராணியனுக்கு ராணிக்கான எல்லா இதுவும் அதுவும் ராணி தான் அர்த்தம் சரிங்களா. புரிஞ்சுதான் சரி, இப்ப வந்து பிளாக் ஒரு 10 செகண்ட் இந்த பதில் நீங்க 10 செகண்ட் ஒயிட் டு ப்ளே செக்மேட் இன் மூவ் சொல்லுங்க. டைம் முடியும் போது முடியல முடியறதுக்குள்ள நான் சொல்லுவேன், எனக்கு தான் எண்ட்ல தான் நேரம் ஓடிட்டு இருக்கு. சார், குயின் வந்து D8ல D8 விளையாடுங்க.
நான் போக போறேன். நீங்க தான் போய் தேவை இல்லாம யூஸ் பண்ணாத. சார் நான் பண்ணல. கிங்க சுத்தி இருக்கிறேன் நீ எடுக்காதான். அதே மாதிரி மூணு தடவை இன்னும் ஒரு ரிப்பீட் மூவ் பண்ணோம்னா டிரா ஆயிடும். ஆனா நான் டிராக்கு வந்து அக்செப்ட் பண்ண போறது இல்ல. சரி இல்ல, அந்த டிரா பொசிஷன் பாக்கலாம் இல்ல. இப்ப இங்க போர்டுல வந்து பொசிஷன் பாருங்க, NF3QG6 இருக்கா? ஆமா சார். என்ன அதே மாதிரி இப்ப இங்க NF3 இல்ல QG6, இங்க NH4 QG5 இருக்கா? அம்மா சார். இப்ப டிரா ஆச்சு பாத்தீங்களா? ஆஃப் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்னு வந்து டிரா ஆச்சு பாத்தீங்களா? ஆமா சார். இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச சட்ட விதிமுறைகளின்படி மூணு மூ ரிப்பீட்டடா ஆடுனா அது வந்து டிரான் அர்த்தம். நீங்க இங்க பாக்கணும், இதுல பாக்கணும் சரிங்களா? மூணு
BH3 னா விளையாடுறமா நோட்டேஷன் காமிச்சிங்க பாருங்க BH3 ஓகே B சார் வந்து Black தானே B இங்க இருக்கு B H இங்க இருக்கு BH3 பிஷப் H3 இருக்கு போன தடவையும் பார்த்தது சரிங்களா புரிஞ்சுக்கோங்க அதாவது ஏன் பண்ண முடியாது அப்படின்னா அது விதிமுறைகள் கிடையாதுமா இது ஏதாவது எப்படின்னா பின்ன பொசிஷன் நம்ம சொல்றது எதனா ராஜாக்கு நேரா இருக்கிற ஒரு விஷயம் அது எந்த பானா இருந்தா சிப்பாயா இருந்தாலும் சரி குதிரை மந்திரி எதுவா இருந்தாலும் சரி இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது எப்படின்னா அந்த அந்த ராஜாக்கு நேரா இருக்கிற பானையோ இல்ல குதிரையோ இல்ல மந்திரி யானை எதுவா இருந்தாலும் அத யானையா இருந்துச்சுன்னா அதுல நேரா நகர முடியும் ராணியா இருந்தாலும் அதே மாதிரி நேரா நகர புரியுதுங்களா ராஜா முன்னாடி அது புரியுதுலமா ராஜா முன்னாடி பானோ இல்ல எந்த ஒரு பீஸோ நகந்தா ராஜாக்கு செக் வந்துடக்கூடாது நகந்தா ராஜாக்கு செக் வந்துடக்கூடாது அதனால அதை நகர்த்த முடியாது போட்டாலும் உங்களால பிஷப் அடிக்க முடியாது அது அந்த அந்த அது இதே மாதிரி வர பதில் அடுத்த வகுப்புல நம்ம கண்டிப்பா பாப்போம் நான் ரீமார்க் கொடுக்கறேன் இந்த ரீமார்க் கூட வேணா முடிச்சிடலாம் ஓகே சார் ஓகே சார் சரி மார்க் பிரியர் 3 மினிட்ஸ் அங்க சார் கிட்ட சொல்லு சார் கிட்ட சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஹரிமா சார் ஓகே சார் நான் நெக்ஸ்ட் சார் பார்க்கலாம் சார் சரி சரிமா சொல்லுங்க அடுத்த வகுப்பு